We should have a team like this. Anything happens. ஏதாவது உங்களுக்கு டீமோட ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் உள்ள ஹெல்ப். இண்டிவிஜுவலாகவே ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. இண்டிவிஜுவலாக நான், என் ஃபேமிலி, என் குடும்பம், என்னோட இன்னோசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு, விவரம் தெரியாது தெரிஞ்சு. பல ஏரியாவில் உள்ள பிஸ்னஸ் ஓடும்போது அந்த பணம் உங்களுக்கு வரும். பட்டிங்களா ஓடும் கண்டிப்பாக. காலம் ஃபுல்லாக ஒத்திலே ஓடி 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 விளைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யூ ஷுட் ஹாவ் அ டீம் லைக் திஸ். காலம் ஃபுல்லாக ஒத்திலேயே வந்து ஓடு ஓடணும்னு நினைக்காதீங்க. யூ ஷுட் ஹாவ் அ டீம். ஓகே, எகெயின் டீம்னா என்ன சொல்லுவாங்க, டூப்ளிகேட் பண்ணும். நல்லவர் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளை அவனை மட்டும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போனோமா சம்பாரிச்சோமா, என் பொண்டாட்டி எனக்கு ரெண்டு பிள்ளை அதையே வச்சுட்டு அவங்க கதை ஓடும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணாதீங்க. யூ கிரியேட் அ டீம். எதுக்குன்னா எனிதிங் ஹேப்பன்ஸ். ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சு, அதாவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் இல்லை என்னாலும் உங்கள் ஃபேமிலியை பார்க்கறதுக்கும் டீம் வேணும். அதுக்கு தான் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா அதில் எங்கேயாவது போட்டிருப்பான், நீ வந்து இது பண்ணால் உனக்கு நான் பைசா தர மாட்டேம்மா, இன்சூரன்ஸ் எல்லாம் காலியாக பைசா கிடைக்காது. ஹாஸ்பிட்டல் போனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எதையும் முழுசாக நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். யூ ஷுட் ஹாவ் அ டீம். அவன் வேலைக்கு போகிறான், சம்பாதிச்சுட்டுனா, அவன் பிள்ளைய பார்த்துக்கிட்டான், வீடு வச்சுக்கிட்டான், கார் வச்சுக்கிட்டான், நல்லா சுற்றுனா, ஜாலியாக இருந்தான், எல்லாம் பண்ணால் டன். அவன் செத்து போனானா என்ன ஆகும்னா, எல்லாம் நின்று பேரும் வச்சத வச்சு பண்ண முடியும், அந்த டீம் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்துட்டு டீம் ஆஃப் பீப்புள், நிறைய மக்கள் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் ஏதாவது ஒருத்தருக்கு ஒன்று ஆனாலும் சரி, அந்த டீமாக பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். டீமாக பண்ணுற பிஸ்னஸ் ரன் ஆகும்போது அதில் யாராவது ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, மற்ற டீமோட இன்கம் வந்து அந்த ஒரு ஆளை காப்பாற்றிக்கிடும். இண்டிவிஜுவலாக தனியாக வாழ்கிறதுக்கும் டீமோட ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் உள்ள ஹெல்ப். வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இன்கம் வச்சு தான் நம்ம பொண்டாட்டி எல்லாம் குடும்பம் ஓடும். பட் ஒரு டீமை ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் ஒரு பார்ட்னருக்கு ஒன்று ஆகி போச்சுனாலும் சரி, மற்றவங்க வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி பண்ணுவாங்க. எகெயின் என்ன மாதிரி பார்ட்னர் தேடுங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தான் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்கள் சொத்தை விற்று பொண்டாடி அடவு வச்சு ஏதாவது விற்றுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கான். அந்த மாதிரி டீம் கூட போனீங்கன்னா அது பெரிய பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ சரியான டீம், சரியான ஒரு குரூப்பை உருவாக்குறதும், அவங்க நம்ம இல்லாத போதும் நம்ம சார்ந்தவங்களை அவங்க டேக் கேர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு டீம் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்கள்லாம் குறையாக இருப்பாங்க, சின்னவங்களாக இருப்பாங்க, அமைச்சோர்டாக இருப்பாங்க, நிறைய இன்கம் பண்ண தெரியாத ஆட்களாக இருப்பாங்க. அவங்க எல்லோரையும் பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட ரெகுலர் இன்கம் வந்து பண்ணி கொடுக்க ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்பவுமே இண்டிவிஜுவலாகவே ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. இண்டிவிஜுவலாக நான், என் ஃபேமிலி, என் குடும்பம், என் காரு, என் சம்பாத்தியம், என் சேவிங், என் வெல்த்து, இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குது, இதையும் தாண்டி ஒரு விதமாக வாழலாம். தட் இஸ் பில்டிங் எ டீம், பில்டிங் ஆர்கனைசேஷன், பில்டிங் எ ஃப்ரெஞ்சைசி மாடல். அது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் ஓடலை அப்படின்னாலும், உங்கள் ஏரியாவில் உள்ள பிஸ்னஸ் ஓடனாலும், பல ஏரியாவில் உள்ள பிஸ்னஸ் ஓடும்போது அந்த பணம் உங்களுக்கு வரும். கட்டிங்களா ஓடும் கண்டிப்பாக. அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் இல்லாது, பட் இட் நீட் லாட் ஆஃப் லேர்னிங், ஹார்ட் ஒர்க், நல்ல டீமு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், உண்மையாக இருக்கிறது, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் இது அதுக்கிடு அந்த மாதிரி தான் அந்த டீமை உருவாக்க முடியும். ஸோ டிசைன் டீம் சொல்லுது ஒரு பாயிண்ட் புரியுதா? வேலைக்கு போகிறோமோ, நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்தமோ, அந்த பிஸ்னஸ் நம்மளை மட்டுமே ஓடுது இல்லையா. நேற்று ஒருத்தர் கூட வந்து நாங்கள் நைட்டில் சிக்கன் சாப்பிட போயிட்டுருந்தோம். அப்போ பார்க்கும்போது ரொம்ப அவங்களோட இன்னோசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு, இன்னோசன்ஸ் என்ன சொல்லுவாங்க, விவரம் தெரியாது தெரிஞ்சு. சிக்கனை மட்டும் லிவரு, காலு, போனு, நெஞ்சுகறி, லாலிபாப்பு, இப்படி வித விதமாக வச்சு வச்சுருக்காரு. ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டு. அவர் பெரிய கூட்டமே அவர்கிட்ட வாங்கி தங்கு. இனி அங்கே சென்னை கூப்பிடுதாங்க, அங்கே கூப்பிடுதாங்க அப்படின்னு, சென்னை கூப்பிடுதாங்க, அங்கே கூப்பிடுதாங்க, பட் என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லை போதும், நம்ம ஒரு கடையே போதும், திடீர்னு இந்த கடையை போட்டு சொல்லிட்டா என்ன செய்வீங்க?
தெரியல. அந்த ஃப்ரெஞ்சைசி மாடல் எப்படி உருவ பண்ணணும் தெரியல. இன்னொரு பக்கம் ஐயோ நம்ம பிஸ்னஸ் பெருமா அந்த பயம் வேற. ஸோ மேக் த டீம் பிஸ்னஸ் வந்து சஸ்பென்ஸ் ஆன டீம் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வைக்காம உங்கள் கூட எப்பவும் உண்மையாக இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே கொண்டு போகிற மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாமல் உறவுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி கொண்டு போகிற டீமை பார்த்து உருவாங்க. நெட் மார்க்கெட்டிங்லையும் சரி ஃப்ரெஞ்சைசி மாடலும் சரி நீங்கள் பண்ணுற பிஸ்னஸும் சரி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சார்ந்து இருங்க. சாவதுக்கு வந்தவனும் துஷ்டிக்கு வந்த மாதிரி டீம் இல்லை. காலம் ஃபுல்லாக நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்மளோட டீம் இருக்கும். 16 வந்தவனும் செத்தும்போது தூக்கி அடைச்சி போட்டு போகிறவனும் அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு வேண்டாம். சொந்தக்காரன் சொக்காரன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணும் இல்லை அந்த மாதிரி இல்லை. நம்ம ஃபேமிலியை கடைசி வரைக்கும் காப்பாற்றி கொண்டு போகிற மாதிரி டீம் அந்த மாதிரி உறவு எப்படி இருக்கும் சொல்லுது விஷயம்லாம் புரியுதான்னு எனக்கு தெரியல. சொல்கிறது என் கடமை. ஸ்டாப் பண்ணிடுமா வீடியோ? ஸ்டாப் பண்ணு. வீடியோ என்ன ஓடிட்டு இருக்கல ஸ்டாப் பண்ணு.